Welcome to my cutie channel, Jaishika World. நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம குழந்தைங்களோட பாட்டி ட்ரைனிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். வென் டு ஸ்டார்ட், எப்போ பாட்டி ட்ரைனிங் குழந்தைங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம், டோன்ட்ஸ் ஆஃப் பாட்டி ட்ரைனிங், எது எதெல்லாம் பாட்டி ட்ரைனிங் அப்போ நீங்கள் பண்ணக்கூடாது, எந்த பிராண்டு நல்லாயிருக்கும், விச் பிராண்ட் இஸ் குட் ஃபார் பேபீஸ், இது மாதிரி சில விஷயங்கள் பாட்டி ட்ரைனிங் பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு, குழந்தைங்க ரெடி ஆகாமல் பாட்டி ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. சில சைன்ஸ் ஆஃப் ரெடினஸ் அவங்க காட்ட ஆரம்பிப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரின் மோஷன்லாம் அடிக்கடி போகாமல் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நெக்ஸ்ட்டு, அவங்களே அவங்களோட பேண்டீஸ் அதெல்லாம் தானாக போட்டுக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு யூரின் மோஷன் வரப்போகிறத நம்மகிட்ட எப்படியாவது கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. நெக்ஸ்ட்டு, நம்ம டாய்லெட் யூஸ் பண்ணுறத பார்த்து புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. செகண்டு, டோன்ட் ஸ்டார்ட் பிஃபோர் யூ ப்ரிப்பேர். நெக்ஸ்ட்டு, ப்ரிப்பேரே பண்ணாமல் பாட்டி ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, போட்டுக்கக்கூடிய லூஸ் பேண்டீஸ் அது மாதிரிலாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்போதான் குழந்தைங்க அவங்களே போட்டு கழட்டிக்குவாங்க, அவங்களுக்கு அதுதான் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். தென் கம்ஃபர்டபுளான பாட்டி ஷீட் இல்லைனா பாட்டி சேர் அது மாதிரி ரெடி பண்ணிக்கணும். தேர்டு, பொறுமையாக இருக்கணும். சம்டைம்ஸ் குழந்தைங்க டெய்லி ஷெட்யூலில் கரெக்டாக போயிடுவாங்க. சம்டைம்ஸ் அப்படி கரெக்டாக போகாமல் வேறு ஷெட்யூலில் போனால் கூட க்ளீன் பண்ண நீங்கள் ரெடியாக இருக்கணும் எந்த சிச்சுவேஷன்னாலையும். ஃபோர்த்து, டோன்ட் போர்ட்ரேட் திஸ் அஸ் அ டாஸ்க். குழந்தைங்களுக்கு இது ஒரு டாஸ்க் மாதிரி போர்ட்ரேட் பண்ணக்கூடாது. அப்படி நம்ம இது ஒரு டாஸ்க் மாதிரி போர்ட்ரேட் பண்ணால் அவங்க அதை செய்யவே மாட்டாங்க. ஸோ அப்படிலாம் பண்ணாதீங்க. இது ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி மாதிரி அவங்கக்கிட்ட ஜாலியாக இருக்க வைங்க. சாங்ஸ் கேட்க வைங்க, ரைம்ஸ் கேட்க வைங்க, டாய்ஸ் வச்சு ப்ளே பண்ண விடுங்க, ஸ்டோரி அது மாதிரி ஏதாவது சொல்லிக் கொடுங்க. டாய்ஸ் வச்சு பாட்டி சீட்டில் உட்கார வச்சு அது மாதிரி இவங்களையும் உட்கார வச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ட்ரெயின் பண்ணிடலாம். ஃபிஃப்த்து, டோன்ட் கிவ் அப் இயர்லி. இதை இயர்லியராக அவங்க உட்கார மாட்டுறாங்கன்னு நீங்கள் விட்டுறக்கூடாது. இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். ஸோ திருப்பி திருப்பி அவங்கள நீங்கள் தான் பழக்கப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஒரு ஒரு மந்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அவங்களே அதில் ட்ரெயின் பண்ணிக்குவாங்க உட்கார்றதுக்கு. இப்போ நான் என் குழந்தைக்கு எது மாதிரி பாட்டி சீட்டில் அவளை ட்ரெயின் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வாங்கினது ஆர் ஃபார் ரேபிட்டுங்கிற பிராண்டில் தான் வாங்கியிருந்தேன். இதில் உட்கார வச்சு பாட்டி ட்ரெயின் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. அவளுக்கும் இதில் உட்கார்றது கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஒரு சேரில் உட்கார மாதிரி தான் ஃபீல் பண்ணுவா. பேக் சப்போர்ட் இருக்கிறதுனால முதுகும் வலிக்காது. குழந்தைங்களுக்கு பாட்டி சீட் வாங்குறப்ப நீங்கள் ரெண்டு விஷயங்கள் பார்த்து வாங்கணும். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேக் ரெஸ்ட் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கணும். செகண்டு, நல்லா ஸ்ட்ராங் குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கணும். கிட்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது, எங்கே இருந்தாலும் அவங்க ப்ளே பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்போ கீழே விழுந்துடாமல் இருக்கிறதுக்கு நல்ல பிராண்டடாக வாங்குங்க. நான் பாப்பாவுக்கு வாங்கின இந்த பிராண்டை நீங்கள் தனியாக காரில் ட்ராவல் பண்ணுறப்பையும் ஈஸியாக எடுத்துகிட்டு போய்க்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் வெஸ்டர்ன்லேயும் இதை ஃபிட் பண்ணி, குழந்தைங்க ஒரு 3 இயர்ஸ் அபவ் ஆகிட்டாங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் வெஸ்டர்னில் இதை ஃபிட் பண்ணி அவங்க அதில் உட்கார வச்சு நீங்கள் ஈஸியாக பழகிடலாம். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் பாப்பாவுக்கு வாங்கின பாட்டி ஷீட்டோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா ரெஃபர் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் பாட்டி ட்ரைனிங் பற்றி உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.